Okay, 9th max, xx3.1 la third sum dhaan paakka porom. Find the degree of the following polynomial. Kuduthirukkira question ku avanga degrees kandupidikka sollirukanga. Kuduthirukkira polynomials ku degree kandupidikka sollirukanga. Okay va? ஒரு டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் பாலினாமியலில் நம்ம வேரியபிளோட பவர்ஸை பார்க்கணும். ஓகேவா? இப்போ இங்கே வேரியபிள் வந்துட்டு இங்கே ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒய் பவர் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் நம்மளுடைய டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே 2 கொடுத்துருக்காங்க, இங்கே 7 கொடுத்துருக்காங்க. நம்ம ஹையஸ்ட் பவர்ஸை தான் நம்ம டிகிரியோடைய வேல்யூ அப்படின்னு எடுத்து எழுதுவோம். ஓகேவா? அப்போது இந்த குவெஷனுடைய டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 டிகிரி வந்து 7. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இதில் வந்துட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பவர் 6 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் டிகிரி அவங்க கேட்டாங்கன்னா, நீங்கள் அப்படியே டைரெக்டாக இந்த 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக எழுதக்கூடாது. ஓகேவா? இதை நம்ம கேன்சல் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த எக்ஸ் பவர் 3 இருக்குது, இங்கே கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா. இப்போ இது வந்து எல்லாத்துக்குமே காமனான வேல்யூ தான். அப்போ எக்ஸ் பவர் 3 மைனஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் 6 எக்ஸ் பவர் 6னா எல்லாத்துக்கும் காமனான வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? அப்போது இதை கேன்சல் பண்ண முடியும். இங்கே எக்ஸ் பவர் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 2 இருக்குது. அப்போது 3ல 2 போயிடும். அப்போது இங்கே பேலன்ஸ் 1 இருக்குது. அதே மாதிரி இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 2 இருக்குது. ஸோ இதில் 2 இதில் 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே இன்னும் பேலன்ஸ் 2 இருக்குது, எக்ஸ் பவர் 2 இருக்குது. அதே மாதிரி இங்கே எக்ஸ் பவர் 6 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 2 இருக்கா. ஸோ இதுலேயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் இங்கே பேலன்ஸு 4 இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸ் பவர் 1 மைனஸ் எக்ஸ் பவர் 2 பிளஸ் 6 எக்ஸ் பவர் 4 இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷன், இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனில் தான் நம்ம டிகிரி என்ன அப்படின்றத எழுத முடியும். ஓகேவா? அப்போ இதனுடைய டிகிரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹையஸ்ட் டிகிரி என்ன? 4. ஸோ 4 தான் இதனுடைய டிகிரி. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே எக்ஸ் கியூபு இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். எக்ஸ் பவர், அதாவது நம்ம பேஸ் வந்து நமக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பவரை டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ப்ராடக்டில் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் போது பேஸ் சேமாக இருந்தது அப்படின்னா அதனுடைய பவரை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அப்போது 3 + 2 = 5 அப்படின்னு மாறிடும். தென் பிளஸ் எக்ஸ் பவர், இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 4 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதனுடைய டிகிரி என்ன? 5 தான் அதனுடைய டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து எந்த ஒரு கண்டிஷனும் நம்ம பார்க்க வேண்டாம், டைரெக்டாகவே தான் இருக்குது. ஸோ இதனுடைய டிகிரி அப்படியே எழுதிக்கலாம். இதனுடைய டிகிரி வந்துட்டு 6. ஓகேவா? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, இதுவும் அப்படியே டைரெக்டாக தான் இருக்குது. இதில் எதுவும் நம்ம கேன்சல் சால்வ்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ டைரெக்டாக வந்துட்டு வேரியபிளோடைய வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். இதனுடைய டிகிரி வந்துட்டு 4. ஓகேவா? இவ்வளோதான்ப்பா தேர்ட் க்வெஸ்சன். நீங்கள் டிகிரினா என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணி எழுதணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டாலே உங்களுக்கு இந்த பாலினாமியல் டிகிரி கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். சரிங்களா?